வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா ராவட்டி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க பிளாக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5.2/10 கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பழைய பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்கில் எந்த விதமான சேஃப்டிஸும் பார்த்தோன்னா கரெக்டாக இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லாத பேங்க்குன்னு கூட சொல்லலாம். இந்த பேங்க்கில் ஒரு ஆள் வந்துட்டு பல கோடி ரூபா மதிப்பிலான டைமண்ட்ஸை இந்த பேங்க்கில் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இந்த விஷயம் அங்கே இருக்க ஒரு மேனேஜர் மூலமாக செக்யூரிட்டிக்கு தெரிய வருது. அந்த செக்யூரிட்டி இந்த டைமண்ட்ஸ் பற்றிலாம் ஃபோன் பண்ணி அவன் கசின் கிட்ட சொல்கிறான். அந்த கசின் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய திருடன். இந்த டைமண்ட்ஸும் பார்த்தோன்னா இப்போ இந்த ஹீரோ திருடருக்கு வராரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் மேனேஜரே அந்த டைமண்ட்ஸை திருட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரியை சேர்ந்த ஒருத்தர் இந்த டைமண்ட்ஸை திருட பார்க்குறாரு. மொத்தமாக மூணு பேர் இந்த டைமண்ட்ஸை திருட பார்த்துட்டு இருக்காங்க. இதில் யாருக்கு இந்த டைமண்ட் பார்த்தோன்னா கிடைக்க போகுது, திருடினக்கப்புறம் என்னென்னலாம் இந்த படத்தில் நடக்க போகுது, அதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் யூனன் நெகட்டிவ்னு பார்ப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படமும் ஒரு பாதிக்கு மேலே போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் தான் போகுது. அதுக்கப்புறம் படத்தோட தமிழ் டப்பிங் தான், தமிழ் டப்பிங் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வசனங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். படம் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. முக்கியமாக படத்தோட ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது, போக போக தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. படத்தில் நிறைய தேவையில்லாத காட்சிகள்லாம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு படத்தோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணி படத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் என்டர்டைன்மெண்ட்டாக போயிருக்கும். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணும். படத்தில் அடல்ட் சீன்ஸும் இருக்குது, அதனால் ஃபேமிலியோட ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.